வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கான ஆலோசனை கூட்டம். நெல்லை மாவட்டம் ஒருங்கிணைந்த பல்வி கல்வித்துறை நாங்குநேரி வட்டார வளமை சார்பில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 325 சென்டர் கொண்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். அவர்களிடம் தங்களின் சென்டரில் உள்ள நிறை குறைகள் கேட்கப்பட்டு அதற்கு தீர்வு காணப்பட்டது. தன்னார்வலர்கள் தங்கள் கருத்தை முன்வைத்தனர். அதில் இலவச பஸ் பாஸ், நெட் கார்டு, வேலை வாய்ப்புக்கான முன்னுரிமை போன்றவற்றை தன்னார்வலர்கள் கருத்து கேட்டனர். இதை குறித்து உயர் அதிகாரிகள் பார்வைக்கு கொண்டு செல்வதாக கூறினார்கள். இதில் வட்டார கல்வி அலுவலர்கள் செபஸ்தியா, மீனாட்சி, வட்டார வளமை மேற்பார்வையாளர்கள் புஷ்பலதா, இல்லம் தேடி கல்வி தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் மோசஸ், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ், சேரன் மகாதேவி, கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்ரமணியன், வள்ளியூர் கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ், வள்ளியூர் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் தில்லையப்பன், நாங்குநேரி ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்ரமணியன், தாமஸ் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்கள், தன்னார்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம்.